பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். இன்றைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால ஜெபிக்க முடியல, என்னால பைபிள் வாசிக்க முடியல என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள் வந்துவிட்டால், அந்த பரிசுத்தாவின் அக்னி உங்களுக்குள் வந்துவிட்டால், நீங்கள் பலனடைந்து எழும்புவீர்கள், நீங்கள் சாதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வியாபாரத்திலே சாதிப்பீர்கள், வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையிலே சாதிப்பீர்கள், படித்துக் கொண்டிருந்தால் படிப்பிலே சாதிப்பீர்கள், ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ஊழியத்திலே சாதிப்பீர்கள். அதற்கு ஒரு வல்லமை தேவை. அதுதான் பரிசுத்தாவின் வல்லமை, அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுதான் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம். அந்த வல்லமை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று.